ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமரி சதீமஹி தன்னோ துர்க்கி பிரசோதயான். வணக்கம். உங்கள் ஜோதிட மகாராஜன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதுவும் கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிதிலும் அரிது என்று அவையார் சொன்னார். அதாவது மனுஷனாக பிறக்கிறதே ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கணும், அதுவும் கூன் குருடு செவிடு இல்லாமல் நீங்கி பிறப்பதற்கு மிகவும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இப்போ ஒரு மனிதனை அவனுடைய பிறப்பு, அவனுடைய குணநலங்கள், அவனுடைய தொழில், இதையெல்லாம் இன்றைக்கி இந்த 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். இப்போ ஒருவர் பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அவர் தனது அப்பா சாயலில் பிறந்திருப்பார், இல்லை அம்மா சாயலில் பிறந்திருப்பார், இல்லைன்னா தன்னுடைய தாத்தா பாட்டி இவங்க சாயலில் பிறந்திருப்பார். இது அவங்களுடைய சாயல். இருந்தாலும் பொதுவான ஒரு குணநலம்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒருத்தருக்கு கோபம் அதிகமாக இருக்கும், ஒருத்தருக்கு கோபமே இல்லாமல் இருக்கும், ஒருத்தருக்கு எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவார், எதுக்கெடுத்தாலும் சில பேர் கோபப்பட மாட்டார். இப்படி ஒவ்வொருடைய குணநலங்கள், அவருடைய உருவ அமைப்புகள், இதெல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக காணப்படும். இதில் இன்றைக்கி இந்த மேஷராசிக்காரவங்க, அதாவது மேஷ லக்னம் மேஷ ராசி இவர்களில் இந்த ராசியில் பிறந்தவங்க அல்லது இந்த லக்னத்தில் பிறந்தவங்க பொதுவான குலநலங்க, அவங்க குடும்பத்தில் எப்படி இருப்பாங்க, என்ன தொழில் பண்ணலாம், அவங்களுடைய மனைவி மகள் மனைவி மக்கள்கள்லாம் எப்படி, இப்படி ஒரு பொதுவான ராசி பலனை இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். கும்பராசி பொது பலன் வரிசையில் இப்போ கும்பராசியை பற்றி பார்ப்போம். இந்த கும்பராசி என்பது காலப்புருஷ தத்துவப்படி 11வது ராசி, ஸ்திர ராசி, அதாவது காற்று ராசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கும்பராசியில் பிறந்தவங்க பொதுவாக கூட்டுகின்ற கும்பம் அல்லது குறைக்கின்ற கும்பம்னு கேட்பாங்க. அதாவது கும்பராசியில் வந்து சந்திரன் வந்து வளர்வறையில் இருந்திருந்தால் கூட்டுகின்ற கும்பம், தேய்பிறையாக இருந்தால் குறைக்கின்ற கும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கும்பம் கூட்டுகின்ற கும்பம், குறைக்கின்ற கும்பம். இப்போ இந்த கும்பராசி ஒரு சிறப்பான ராசி தான், இதுவும் சனியினுடைய வீடு தான். இந்த சனி வந்து இங்கே ஆட்சியாக இருந்தாருன்னா சிறப்பாக இருக்கும். அப்போ ராசிப்படி இங்கே சனி ஆட்சியாக இருந்தால் ஒரு விரேதபதியாக இருந்தாலும் ராசியான இடத்துல வந்து ஆட்சியாக இருக்கிறது சிறப்பான. இப்போ 12 இருந்தாலும் கூட தப்பு இல்லை, பங்கியும் ஆட்சியாக இருப்பார். அப்போ ராசிப்படி இந்த கும்பராசி ஒரு சிறப்பான ராசி. இந்த ராசியில் பிறந்தவங்க சற்று குள்ளமான உயரத்தையும் கருப்பு நிறத்தையும் உடையவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பார்த்துருந்தால் மாநிலத்தை பெற்றவர்களாக இருப்பாங்க. ராசிநாதன் வலுவாக இருக்கிறதுனால உடல் திடகாத்திரம் உண்டு, தெளிவாக இருப்பாங்க, எதையும் யோசித்து செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிற அமைப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் தனயோகத்தை பெறுவதற்கான வாய்ப்புண்டு. ஏன்னா கும்பராசி என்பது ஒரு யோகமான ராசி, இவருக்கு வந்து தனக்காரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறும் கிரகம் குரு பகவான். அந்த குரு பகவான் 2லேயோ அல்லது 11லேயோ அல்லது ஆட்சியாக இருந்து சனியும் வலுவாக இருந்துட்டாருன்னா மிகப்பெரிய தனவான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தனவானுங்கிறதுனால தனவானாக இருப்பார், வாக்கு சிறப்பாக இருக்கும், எதையும் வந்து யோசிச்சு செலவுகளோ, குடும்பத்தில் வந்து சிறப்பாக இருப்பாங்க, மனைவி மக்கள்லாம் சிறப்பாக இருப்பாங்க, குடும்பத்துக்காக நிறைய கஷ்டப்படக்கூடியவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிப்படி கும்பராசிக்கு முழு யோகாதிபதியாக கூட குரு பகவான் வர்றதுனால இந்த குருவனுடைய வலிமையை வச்சு அவர் எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாருன்னு சொல்லிவிடலாம். குரு சிறப்பாக இருந்தாருன்னா யோகம்தான், கெட்டு போயிருந்தால் கொஞ்சம் வலுவு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இப்போ குடும்பத்தை வந்து வந்து சிறப்பாக இருக்கும். மனைவி மக்களோடு அன்பாக இருப்பாங்க, பிள்ளைகளோடு அன்பாக இருப்பாங்க, மற்ற உறவினர்களோடு இவர்கள் அன்பாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு இந்த ராசிக்காரர்களுக்கு. அப்போ மூன்றில் இருக்கின்ற குரு சிறப்பாக இருக்குமானுங்கன்னா மூன்றாம் இட குரு என்பது யோகத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால தைரியம் ஓரளவுக்கு மேற்கொண்டவங்க, எதையும் வந்து யோசித்து செய்யக்கூடியவர்கள், மற்றவர்களை வந்து நட்பு பாராட்டக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்க இவங்க மேலே நட்பு பாராட்ட வேணாலும் இவங்க வந்து மற்றவர்களோட நட்பு பாராட்டக்கூடியவர்கள். அதனால் இந்த அமைப்பில் இருக்கிறதுனால இந்த ராசிப்படி இவர்களுக்கு யோகத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. 4 குரு இருந்தால் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால உடல்நலத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டம், தாயாரனுடைய இந்த இடத்துல ஆரோக்கிய சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும்.
வீடு மனைகள் என்பது இந்த ஜாதகம் எப்படி பார்க்கும்போது பிற்காலத்தில் சிறப்பாக அமையும், முக்காலம் என்பது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இல்லை கல்வியில் சிறப்பாக இருப்பாங்கன்னா நாலாம் இடம் வலுவாக உட்காந்துருந்தாலே ஜாதகம் ராசி இப்படி கல்வியில் வந்து சிறப்பாக கல்வி பயிலக்கூடியவர்கள், இளமை கல்வியும் சிறப்பாக இருக்கும், உயர்கல்வி பெறுபவர்கள், பட்டம் படிப்பவர்கள் அப்படிங்கக்கூடிய அமைப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு. அப்போ இந்த ராசிக்காரனை பொறுத்த வரைக்கும் தெற்கு பார்த்த மனை என்பது மிகவும் யோகத்தை கொடுக்கும். தெற்கு அல்லது வடக்கு பார்த்த மனை என்பது இவர்களுடைய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த திசையில் இந்த மனையில் வீடு மனைகள் அமைச்சிருந்தாங்கன்னா நல்ல யோகத்தை பெறுவார்கள். அப்போ ராசிப்படி வந்து இந்த கும்ப ராசிப்படி சனியும் நல்ல இடத்துல இருந்து அல்லது குருவும் கூட நல்ல இடத்துல இருந்து இவர்கள் ரெண்டு பேரும் தொடர்பட்டிருந்தாங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அல்லது சனி திசை இவர்களுக்கு குரு திசை நடைமுறையில் இருந்ததுன்னா மேற்கொண்டுள்ள சொன்ன பலன்கள் சிறப்பாகவே நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்போ நாலாம் இடம் வலுவாக இருக்கிறதுனால கொஞ்சம் வலுவாக இருந்தால் தாயாருடைய உடல்நலமும் இதில் இருந்து சிறப்பாக இருக்கும். தாய் வழி வர்க்கங்கள்லாம் வண்டி வாகனங்களை வச்சுக்கூடிய உண்டு. உயர்கல்வி பெறுவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். அது அப்படி சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. புதன் நல்ல இடத்துல இருந்தால் நல்ல வாக்கு தனம் கம்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இவங்க அதாவது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறை, பேங்க் துறையில் வந்து இவர்களை உத்தியோகம் பெறுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். இந்த மாதிரி உள்ளவங்க சிறப்பாக இருப்பாங்க. அப்போ அஞ்சாம் இடத்துல குறு இருப்பது என்பது சிறப்பாக இருக்கான்னா சிறப்பான அமைப்பு தான். இருந்தாலும் அஞ்சில் குறு இருப்பது சில தோஷங்களை தந்தாலும் அப்போ அஞ்சாம் இடத்துல வந்து ராசி குரு வந்து சனியை உட்கார்ந்து அல்லது குருவோட தொடர்பு பெற்றாங்கன்னா இப்போ அஞ்சாம் இடம் வலுவான அமைப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் சிறப்பான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், இடம் பொருள் மனைகள், பூர்வ புண்ணிய பலன் உண்டு, தெய்வங்கள்லாம் அவர்களுக்கு நிறையா இருக்கும். ஆன்மீக சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சென்று வரக்கூடியவர்கள் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால இப்போ அஞ்சாம் இடம் என்பது அர்த்தமாக. அப்போ அஞ்சாம் இடத்துல போய் இந்த கிரகம் அமர்ந்திருந்து அல்லது ராசியாதிபதியாக போய் கந்து நட்பு வீட்டில் இருக்கிறதுனால அப்போ நினச்சதை சாதிக்க பெற்றவர்களாக இவர்கள் இருப்பார்கள். தெய்வங்கள்லாம் உண்டு, பூர்வ புண்ணிய பலன் உண்டு. இடம் விட்டு மாறலாம் இல்லை இடத்துலேயே இருக்கிறதுக்கும் இந்த ரெண்டு அமைப்புகளில் தாராளமாக இருக்கலாம். இந்த மாதிரி அமைப்பு இருந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும். அப்போ ஆறில் இருக்கலாமான்னா ஒரு ராசிப்படி பார்க்கும்போது ஆறாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு அல்ல. உடல்நலத்தில் ஒரு ஜாதகர் பிறந்து அல்லது 3, 6, 8, 12 வயது ஒரு காலகட்டத்தில் ராசிப்படி உடல்நலத்தில் கண்டத்தை கொடுக்கும், திட்டத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்தில் சற்று குறைபாடு இருக்கும். தாயினுடைய அரவணைப்பு அல்லது அன்பு என்பது ஓரளவு கிடைக்காது. தாய் நிறைய சிறைய பகையாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. தாயாதி வர்க்கங்களோட இவர்களை ஓரளவுக்கு அனுசரித்து போகலாம். மாமன் வர்க்கம் இந்த மாதிரி வர்க்கத்தோடு அனுசரித்து சென்றால் தான் ஓரளவுக்கு இவர்கள் நல்லவர்கள் என்றால் அது நல்லவர்களாக மதிக்கப்படுவார்கள். இப்போ ஏழில் இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஏழாம் இடம் என்பது வலுப்பெற்று இருக்கிறதுனால தாராளமாக வந்து கொஞ்சம் பகை, அதாவது உட்கார்ந்த இடம் என்பது சிறப்பு தான், ஆனாலும் அது பகை வீடுன்ற கணக்கில் வர்றதுனால அப்போ நேரடி சொந்தத்தில் அல்லது சொந்த வகையில் வந்து இவர்கள் திருமணம் செல்வது அவ்வளோ சிறப்பாக அமையாது. அந்நியத்தில் தான் திருமணம் செய்யணும். அந்த மாதிரி பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அந்த மாதிரி அமைப்பில் செய்தாங்கன்னா இவர்கள் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை என்பது ஒற்றுமையாக இருக்கும். மனைவியோடு ஓரளவுக்கு அன்பாக நடக்கக்கூடியவர்கள், அப்போ மனைவியினுடைய பிரியத்தை பெறக்கூடியவர்களாக இவர்களுக்கு இருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து ராசியாதிபதி என்பது ஏழாம் இடத்துல இருந்தால் பார்ட்னர் சம்மந்தப்பட்ட தொழில் இவர்களுக்கு ஓரளவுக்கு தரும். ஆனால் பார்ட்னரோடு ரொம்ப கவனத்தோடு இருக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ நண்பர்களாக இருந்தாலும் பார்ட்னர் வந்து தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் அவர்களுடைய ரொம்ப கவனத்தோடு செயல்பட்டாங்கன்னா லாபத்தும் அல்லது நல்ல விஷயங்களை இவர்களுக்கு பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ சனி எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கு, அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக சனி எட்டில் இருப்பது ஆயுள் தீர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. உடல்நலத்தில் சில பிரச்சனைகள் வந்தெல்லாம் ஆயுள் தீர்க்கம் என்று சொல்லலாம். இப்போ எட்டாம் இடம் என்பது வலுவாக இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன தொல்லைகள் இருக்கும், உடல் வந்து ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். சிறு சிறு கண்டங்களையும் விபத்துகளையும் கொடுக்கறதுக்கான இந்த ராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கவனத்தோடு செயல்பட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த ராசிக்காரன் பொதுவாக ஒன்பதாம் இடத்துல போய் அமர்ந்து ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருந்தாங்கன்னா இப்போ ஒன்பதாம் இடம் என்பது புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால பொதுவாகவே யோகத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்பன், தகப்பன், தகப்பனாதி வர்க்கங்களை வந்து நன்மையை பெறலாம். தகப்பனோட வந்து அதிகமான நன்மையை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. தெய்வ அனுகூலங்கள் சம்மந்தப்பட்டதற்கும் தெய்வ புண்ணியங்கள் செய்வாங்க, தர்ம காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு ஏற்படும். கோயில் குளங்கள் இந்த மாதிரி வந்து கோயில் குளங்களை அமைச்சு கொடுக்கக்கூடியவர்கள் புண்ணியவான்கள், தர்மாதிபதிகள், தர்மவான்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் இந்த மகர ராசிங்கிற கும்பராசியில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. இப்போ கும்பராசியில் பிறந்தவங்களுடைய அமைப்பை பார்க்கும்போது இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறதுனால இவர்கள் யோகம் கூடும். அதே நேரத்தில் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் போய் அமர்ந்திருந்தா
இப்போ எரும அதாவது பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் போய் இருந்து சனி பகவான் அமர்ந்திருந்தார்னா பொதுவாக இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் இவர்களுக்கு ஒத்து வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். வண்டி வாகனங்கள் வச்சு இயக்கலாம், தாராளமாக இயக்கலாம். இப்போ கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால தன வருவாய் உண்டு, பண யோகம் இவர்களுக்கு பெரும் அளவில் அமையும். நண்பர்கள் வந்து சிறப்பாக அமைப்பாங்க. அரசு சார்ந்த துறையில் அல்லது அரசியல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இவர்களுக்கு நிறைய கிடைக்கும். அதுவும் அதிகாரம் செய்யக்கூடிய அமைப்பில் இவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல கிரகங்கள் வந்து அளவு வலுப்பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த யோகங்கள் இவர்களுக்கு தானாகவே அமையும். அப்போ ஜீவனம் நல்லாயிருக்கும், தொழில் முன்னேற்றம் இருக்கும், நண்பர்களால் ஆதாயம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ லாபஸ்தானத்தில் வந்து ராசிநாதன் வந்து லாபஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் என்ன சிறப்பாக இருக்குமா அப்படின்னா, இப்போ லாபஸ்தானம் என்பது ஒரு சிறப்பான அமைப்பை தாராளமாக எதிர்பார்க்கலாம். இங்கே குரு வீடுங்கிறதுனால இந்த லாபங்கள் நிறைய வரும். மூத்தவர்களால் முழுக்க முழுமையான ஆதாயத்தை பெறுவர்களாக இவர்கள் இருப்பார்கள். கூட்டுத் தொழில் என்பது இவர்களுக்கு வந்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். கூட்டுத் தொழில் பண்ணாங்கன்னா என்ன சிறப்பாக இருக்கும், அந்த மாதிரி தொழிலெலாம் இவர்களுக்கு வந்து மிகுந்த லாபத்தை தருவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ சனி வந்து இப்போ 12 இடமான மகரத்தில் வந்து ஆட்சியாக இருக்குதுன்னு வச்சுக்கோம். இப்போ மகரம் என்பது ஆட்சி வீடுங்கிறதுனால சனி வந்து வலுவாக தான் இருக்கும். அப்போ சனி அந்த இடத்துல வலுவாக இருக்கிறதுனால தன யோகம் உண்டு, அதாவது தெய்வ காரியங்கள் பண்ணலாம், மோட்ச நிலையை கூட அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 12 அதிபதி வலுவாக இருக்குன்னு தான் சுகபோக வாழ்க்கைக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் யோகத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த கிரகப்படி இந்த ராசிப்படி இந்த சனியை வச்சு மட்டும் நம்ம பார்த்தோம். இந்த சனி எந்த இடத்துல அமர்ந்திருந்தால் இந்த மாதிரி கிரகங்களை அமைங்கிறத பொதுவான பலன்களை பார்த்தோம். அப்போ ஒவ்வொரு ஜாதகப்படியும் ஜனனகால ஜாதகப்படி அவர்களுக்கு என்ன திசை நடக்குது அப்படிங்கிறத வச்சு அந்த சனி திசை அல்லது சனி புதன் திசை சுக்கர திசை கூட நடைமுறையில் இருந்திருந்தால் இந்த கும்பாடக்கணக்காரர்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும். குருவும் அவருடைய திசை நடைமுறையில் இருந்ததுன்னா குரு சனி சுக்கரன் புதன் இவர்கள் 3 கிரகங்களாம், 3 கிரகங்களாம் இவர்களுக்கு நட்பு கிரகங்கள் வந்து யோகத்தை செய்கிறவங்க வர்றதுனால இவர்கள் திசையில் மட்டும் நடைமுறையில் இருந்ததுன்னா பெருத்த யோகத்தை செய்யும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு வேளை இந்தவர்களுக்கு வந்து திசை வந்து பாதகமான இடத்துல அமர்ந்திருந்தா எந்த திசை நடக்குதோ எந்த கிரகம் அல்லது தொடர்பெற்றிருக்கோ அந்த கிரகத்தினுடைய திசாநாதனுடைய அந்த அதிதேவதை கிரகங்களுக்கு நம்ம வந்து வணங்கிட்டு வந்தோம்னா இவர்களுடைய தோஷங்கள் எல்லாம் குறையும், நல்ல பலனை நடக்கக்கூடும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இப்போ பொதுவாக கும்பலக்கணக்காரர்களுக்கு புதன் திசை நடைமுறையிலிருந்து புதன் நல்ல இடத்துல இருந்தால் சிறப்பான பலன் இருக்கும். புதன் வந்து சரியில்லாத இடத்துல இருந்து அமர்ந்திருந்து தன் திசை நடத்துச்சுன்னா அந்த வந்து சில கஷ்டங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. புதன் என்பது இப்போ விஷ்ணுட பகவானுடைய அவதார அமைப்புங்கிறதுனால பெருமாளை கும்பிட்றது விஷ்ணு பகவான் அவங்களை விஷ்ணு பகவான் அதாவது புதன் சேர்க்கக்கூடிய கிரகங்களுடைய ஸ்தலங்களுக்கு சென்று வருவது போன்ற விஷயங்களை பண்ணுங்கள். தாராளமாக உங்களுக்கு நற்பெயர் நல்ல விஷயங்களை நடக்கும், யோகத்தை பெறலாம் என்பது இந்த கிரக ராசிக்காரர்களுக்கு நன்றி.